பெண்களை இந்த சமூகத்தில் எந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம்? இந்த கண்ணோட்டம் என்பது இரண்டு வகையாக பிரியுது. ஒன்று, இந்த ஆணாதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் பெண்களை ஒரு காம பொருளாக தான் பார்த்துட்டு வர்றாங்க. ரொம்ப குறிப்பாக ஹிட்லர் ஒரு கருத்து சொல்லியிருப்பார், பெண்கள் தங்களுக்கு குழந்தை பெற்று தரக்கூடிய ஒரு இயந்திரம் என்று. ஆனால் அந்த பெண்களை தந்தை பெரியார் எப்படி சித்தரிச்சிருப்பாருன்னா, ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்துணை உரிமைகளும் சுதந்திரமும் பெண்களுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி ஆண்கள் அனுபவித்த அத்துணை சுதந்திரத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய அலுவலகங்களிலே வேலை பார்க்கக்கூடிய உரிமை, இந்த உரிமை பெண்களுக்கு வழங்கப்பட்டது. அப்படி பெண்கள் அனைத்து துறைகளிலும் தங்களுடைய ஆளுமைகளை செலுத்தி தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அலுவலக சூழலில் பெண்களுக்கு எப்படிப்பட்ட இன்னல்களும் பிரச்சனைகளும் வருதுங்கிறத தான் இன்றைய சாட்டையில வச்சு அணுக போறோம். நம்மை வீழ்த்த 1000 தடைகள் ஒன்று சேர்ந்து விரட்டி அடிக்க கையில் ஏந்தவும் சாட்டை. அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய பெண்கள் அந்த அலுவலகத்திலையும் வீட்டிலையும் இந்த வேலைக்கு போறதுனால எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பாக்குறாங்க? வேலைக்கு போறது பாத்தீங்கன்னா, லேட் நைட் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. If I say any wrong commitment is there, no girl will come to the IT sectors. They will have some fear, but they have their own talent. So everyone they can survive. சீக்கிரமா வேலைக்கு வேலை விட்டோடனே போக முடியல. ஈவினிங் போறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. அட் தி சேம் டைம் வந்துட்டு அப்ரைசல் டைம் எல்லாத்துலயுமே எங்களுக்கு பசங்களுக்கு பசங்க பொண்ணுங்களுக்கு பார்க்கும்போது பொண்ணுங்களுக்கு தான் அதிகமா பிரச்சனைகள். அதுல வர பிரச்சனையை நம்ம பெருசா எடுத்துக்கிட்டா நம்ம வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போற இடத்துல பாத்தீங்கன்னா, இவ்வளவுதான் நல்லா ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பா வந்து அதோட ரெகக்னிஷன் கிடைக்கிறது கிடையாது. அப்கோர்ஸ் இட்ஸ் ட்ரூ, விமன் ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஒரு பொண்ணு தனியாவே போகவே முடியல, நைட்ல எல்லாம் போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது கொலை பண்றதா இருந்தாலும் சரி, என்ன மேட்டர் இருந்தாலும் ஒரு சின்ன கோல் செயின் போட்டிருந்தா கூட போக முடிய மாட்டேங்குது. வருமான பிரச்சனை அதிகம், அதனால வந்து சில இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போறதா இருக்குது. பசங்க கூட அவங்க ஃபீல் பண்றாங்க இல்லையா, அம்மா கூட இல்லையே. வேலைக்கு சரியான சாப்பாடு செய்யறதுக்கு கூட அவங்க கூட பாசமா பேச கொள்றதுக்கு, அவங்க படிப்பை பாக்குறதுக்கு எதுவுமே எல்லாமே நம்மளால அவாய்ட் பண்ண மிஸ் பண்றோம் ரொம்ப. அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய பெண்கள் எப்படிப்பட்ட பாலியல் ரீதியான தொந்தரவுகளை எதிர்கொள்றாங்க? நோ ப்ராப்ளம்ஸ், ஈவன் ஐ அம் ஆல்சோ வர்க்கிங். நோ, சில பாலியல் பலாத்காரம் கூட இருக்கு, ஒரு சில பெண்களுக்கு மட்டும்தான், எல்லா பெண்களுக்கும் கிடையாது. வேலை பாக்குற இடத்துல மோஸ்ட்லி பிரச்சனை இருக்காது, ஏன்னா நமக்கு நிறைய செக்யூரிட்டி ஆபீஸ்ல கொடுக்கறாங்க. முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியல, இப்பயும் எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு. வேலை பாக்குற இடத்துல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நோ நோ, நாட் லைக் தட், நெவர். சோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். தி பாஸ் இஸ் a நைஸ் டீசன்ட் ஃபெலோ. இஃப் ஹி இஸ் a டீசன்ட் மேன் அண்ட் ஹி ஹஸ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹிஸ் ஓன். That he knows how to respect a woman, he can give his due respect to the person who is working there. Na idu varaikku andha mari edhu sandhichathu kedaiyadhu. Prachana andha lokla illa, nanu poirukku 5 varsha 6 varsha prachana illa. மக்களுக்கான இறுதி கேள்வி, வேலைக்கு போகக்கூடிய பெண்களை இந்த சமூகம் எப்படி பாக்குது? சில பேர் வந்து பெண்கள் பரவாயில்ல வேலைக்கு வராங்க ஓகே அப்படின்றாங்க. சில பேர் வந்து ஏன் வேலைக்கெல்லாம் அனுப்புற, அதெல்லாம் அனுப்பாத, வீட்டிலே இருக்கட்டும், வேலை செய்யட்டும், வீட்டு வேலை பாத்துக்கட்டும், சமைக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. தைரியமான பொண்ணா இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. சம் பீப்புள் சே இட்ஸ் நோ, நோ கேர்ள்ஸ் கோயிங் ஃபார் ஜாப் இஸ் நாட் சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. நோ நோ சஜஷன்ஸ் ஹியர், சோ தே ஆர் இன் ரைட் பாத். அது லேடிஸ் அதிகமா வந்து வீட்டுல நல்லது, நம்ம வேலைக்கு போறதால எல்லாமே ஒரு மாதிரி தான் போகுது. முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ் டைம்ல வந்துட்டு லேடிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்ப அப்படி இல்ல, எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வேலைக்கு போலன்னா தான் ஏன் போல அப்படின்னு கேக்குறாங்க. சம் பீப்புள் லைக் அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வில் சி வை ஷீஸ் ஒர்க்கிங். இஃப் இட் இஸ் லைக் லேட் நைட் ஒர்க்ஸ் அண்ட் ஆல், தே வில் ஃபீல் லைக் வை ஷீஸ் ஒர்க்கிங் லேட் நைட், இட் வில் நாட் பி ஸ்லேவ் லைக் தட். But like educated people will think, okay, that is common for the world. இன்றைய சமுதாயத்துல நர்ஸ் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், போலீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், இவங்களுக்குலாம் திருமணம் நடக்கிறதுங்கிறது சிரமமா இருக்குது. இது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம்னா, இவங்க எல்லாரும் நைட் டியூட்டி பாக்குறாங்க அப்படின்ற முட்டாள்தனமான பதில் தான் இந்த ஆணாதிக்கக்காரர்கள் சொல்றாங்க. இன்று பிரான்ஸ் நாட்டுடைய புதிய முகமாக இருக்கக்கூடிய நஜா வெலு வெல்காம் என்பவர் ஆப்பிரிக்காவுடைய வடக்கு நாடா இருக்கக்கூடிய மொராக்கோல பிறந்தவர். அவருடைய அப்பா ஒரு கட்டிட தொழிலாளி. ஒரு ஏழ்மையான இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்த இந்த நஜாவிலு பெல்காம் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய வறுமையின் காரணமாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு எந்த ஒரு பிழைப்புக்குமே வழியில்லாத சூழ்நிலையில் அந்த நாட்டை விட்டுட்டு புலம்பெயர்ந்து பிரான்ஸுக்கு வர்றாங்க. தன்னுடைய சொந்த பூமி, உறவினர்கள், நண்பர்கள், கலாச்சாரம், இது எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு அந்நியமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் போய் புலம்பெயர்ந்து வாழ்றதுங்கிறது, பள்ளி படிப்பில் துவங்கி அங்கே இருக்கக்கூடிய மொழி, அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம், இது எல்லாத்திற்கும் ஏற்றாற்போல தங்களையும் மாற்றிக்கணும்.
இப்படிப்பட்ட சவால்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அத்தனை பேருக்குமே இருக்கும். அப்படித்தான் நஜாவுடைய குடும்பத்திற்கும் இந்த சவால்கள்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் அது அத்துணையும் எதிர்கொண்டு அதுல எதிர்நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சாங்க நஜா. நஜா அவர்கள் உலக அளவுல புகழ்பெற்ற பாரிஸ் அரசியல் ஆய்வுகள் கல்வி நிறுவனத்துல 2002 தன்னுடைய முதுகலை பட்டத்தை பெறுறாங்க. அந்த நேரத்துல பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் வேலையில்லா திண்டாட்டம்ங்கிறது அதிகமாக இருந்தது. அதே போல அகதிகளாக வாழ்வது, புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்கள் மீது வன்முறையை பிரயோகிப்பது மற்றும் நிறவெறி என்பது தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இதற்கு ஏற்றாற்போல பிரெஞ்சுடைய அரசியல் அமைப்பு சட்டமும் துணை நின்றுச்சு. இந்த கொள்கையை எதிர்த்து அரசியலில் குதிக்கிறார் நஜா. அரசியலில் அவர் குதிப்பதற்கு அவர் படித்த அரசியல் கல்விங்கிறது ரொம்பவும் உதவிகரமாக இருந்தது. 2002 சோசியலிஸ்ட் கட்சியில இணையிறாங்க நஜா. அந்த நேரத்தில் ஜனநாயகத்துடைய உரிமை, மக்களுக்கான உரிமையை மீட்டு எடுப்பது என்ற முழக்கங்களோடு அந்த கட்சியில இணையிறாங்க. லியான் பகுதியுடைய மேயராக இருந்த ஜெரால்டு கோலும் அப்படிங்கிறவங்களை ஆதரிச்சு முழு நேர அரசியலில் ஈடுபடுறாங்க நஜா. இது 2002. 2003 ரான் ஆப்ஸ் பிராந்தியத்துடைய கழக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்த ஆண்டே சோசியலிஸ்ட் கட்சியுடைய ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 2008 அவர் முதன்முறையாக அரசியலில் குதித்த லியான் பகுதியுடைய மேயர் ஆகிறாங்க. 2012 பெண்கள் அமைச்சகத்துடைய அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 2013 தன்பாலின திருமணத்தை ஆதரிச்சு பிரெஞ்சு அரசு ஒரு சட்டம் இயற்றுச்சு. இதை முழுமையா ஆதரிச்சு இந்த சட்டம்ங்கிறது நாகரிகத்துடைய வளர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப தைரியமா. ட்விட்டர் சமூக வலைதளங்களில் வெறுப்பு அரசியல் செய்பவர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தை முன்னின்று அமல்படுத்தியவர்னா அது நஜா அவர்கள் தான். புலம்பெயர்ந்து வந்த ஒரு பெண் தன்னுடைய ஆளுமையின் காரணமாக உயர் பதவியை அடைஞ்சு தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்காங்கன்னா இது ஒட்டுமொத்தமா இந்த பெண் சமுதாயத்திற்கே நஜா வெலு வெல்காமுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு முன்மாதிரியாக அமைஞ்சிருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஹரியானால பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அலுவலகத்துல இருந்து ஒரு சட்டம் இயற்றிருக்காங்க. என்னன்னா பெண்கள் ஜீன்ஸ் அணிஞ்சு அந்த அலுவலகத்திற்கு வரக்கூடாதுன்னு. இந்த மாதிரியான தீர்ப்புகள், இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒன்னே ஒண்ணுதான் தோணுது. என்னன்னா எல்லா நாடுகளிலையும் அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில எதிர்காலத்தை நோக்கி அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்திய நாட்டில் மட்டும்தான் வளர்ச்சிங்கிற பாதையில பின்னோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல தான் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பெண்கள்ங்கிறவங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதே சூழ்நிலையில தான் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பெண்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுறது மாதிரி முன்ன வந்து நின்றுகிட்டு இருக்கு. 2014 இந்தியாவில் 526 பெண்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், இவங்களுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. இதுல ரொம்ப குறிப்பா 57 பெண்கள் தாங்கள் வேலை பார்க்கக்கூடிய அந்த அலுவலகத்திலேயே இந்த பாலியல் ரீதியான தொந்தரவுகளை எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் வேலை ரீதியாக வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரியான தொந்தரவுகளை எதிர்கொள்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னதுன்னா மேனகா காந்தி, அதாவது இந்தியாவுடைய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் வெளியிட்டிருக்காரு. இன்றைய சமூகம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, நம்ம இந்தியால ரொம்ப பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகைன்னு சொல்லப்படக்கூடிய தெஹல்லா, இந்த பத்திரிகையில ஆசிரியராக பணியாற்றக்கூடிய தருண் தேஜ்பால், இவர் தனக்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகள் கொடுத்தார்னு ஒரு பெண் பத்திரிகை ஆசிரியை சொல்லியிருக்காங்க. அதே போல உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் நீதிபதியாக இருந்தவர் தன்னை பாலியல் பலாத்காரம் செஞ்சார் அப்படின்னு உதவி வழக்கறிஞர் ஒருத்தரும் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா துறைகளிலுமே பெண்கள் இந்த மாதிரியான தொந்தரவுகளை எதிர்கொள்றாங்க அப்படின்றது தெள்ள தெளிவா தெரியுது. இத்தனைக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அதுல அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய பெண்கள் இந்த மாதிரியான பாலியல் ரீதியான தொந்தரவுகள் அடைஞ்சாங்கன்னா தண்டனை கடுமையாக எதிர்த்தரப்பினருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எல்லா அலுவலகங்கள்லையும் 3 ஒரு முறை ஒரு கூட்டம் கூட்டி அதுல பெண்களுடைய புகார்கள் எல்லாமே கேட்டு தெரியப்படும். அந்த இடத்துல எல்லா பெண்களும் என்ன மாதிரியான பாலியல் தொந்தரவுகள் அவங்களுக்கு வந்திருக்குங்கிறத வாய்மொழியா சொல்றதற்கு தயாரா இருக்காங்க. ஆனா அதை சட்டப்பூர்வமாக கொண்டு போறதுக்கு தயங்குறாங்க. ஆனா ஒரு பெண் சாந்தி அவருடைய பெயர், அவர் சட்டப்பூர்வமாக அவருக்கு ஏற்பட்ட பாலியல் ரீதியான தொந்தரவுக்கு அணுக முன் வந்திருக்காரு. அவர் சொல்லக்கூடிய கருத்தை கேட்கும்போது ரொம்ப யதார்த்தமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. அதாவது இவர் புகார் கொடுத்ததுல இருந்து மதுரைக்கும் சென்னைக்கும் அடிக்கடி இவர் அலைக்கழிக்கப்பட்டிருக்காரு. இது போக நேரம் விரயம் மற்றும் பணம் விரயம் தான் ஆயிருக்கே தவிர இவங்களுக்கான நீதிங்கிறது இன்னும் கிடைச்ச பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய குடும்பம்ங்கிறது விழிப்புணர்வு அடைந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல இருக்கிறதுனால ஏதோ இதெல்லாம் எதிர்கொள்ள முடியுது. ஆனா முதல் தலைமுறை பெண்ணாக இந்த அலுவலகத்துக்கு வரக்கூடியவங்க இதை எதிர்கொள்ள தயங்குறாங்க. அதனால தான் இதை சட்ட
ரீதியாக அணுகாம தங்களுக்குள்ளே வச்சு பூட்டிக்கிறாங்க அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. இந்த மாதிரியான கொடுமைகள் நீதித்துறை, பத்திரிகை துறை, மென்பொருள் நிறுவனம், அரசு துறை எல்லா துறைகள்லையுமே இருக்குன்னா, இதை தாண்டி இருக்கக்கூடிய விவசாய மக்கள், அது மாதிரி குடிசை தொழில் செய்யக்கூடிய பெண்கள், இவங்கெல்லாம் எந்த மாதிரியான தொந்தரவுகளை எதிர்கொள்வாங்கன்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே நேரத்தில் பெண் ஊழியர்களுக்குன்னு தனியாக ஒரு அமைப்புங்கிறது இல்லாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அடுத்த வாரம் வேறு ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து சவுக்கடி கொடுக்க காத்திருக்கோம் இந்த சாட்டை நிகழ்ச்சியில. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியூட் விக்கி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.